நோபல் பரிசு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நோபல் பரிசு கொடுக்கிற அமைப்பை ஏற்படுத்தினவருடைய பெயர் ஆல்ஃபிரட் நோபல். இவர் ஸ்வீடன் தேசத்திலே 1833 பிறந்தவர். வேதியியல் ஆராய்ச்சியாளர், சிறந்த பொறியாளர், நல்ல தொழிலதிபர், கண்டுபிடிப்பாளர். இவருடைய பெயரில் 355 காப்புரிமைகள் இருக்கின்றன என்றால் பார்த்துக்கொள்ளுங்களேன். அதாவது இவருடைய கண்டுபிடிப்புகள் 355 இவர் தன்னுடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறார். அந்த பொருளை மற்றவர்கள் தயாரிக்க வேண்டுமென்றால் இவருடைய அனுமதி தேவை. அந்நாட்களில் பாறைகளை வெடித்து உடைப்பதற்கு நைட்ரோகிளிசரின் எனும் ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்தினார்கள். ஆனால் அது ஆபத்து நிறைந்ததாக இருந்தது. சில சமயங்களில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது தானே அது வெடித்துவிடும். ஆனால் பாதுகாப்பான ஒரு வெடி மருந்தை கண்டுபிடிப்பதற்கு எல்லோரும் ஆராய்ச்சி செய்து வந்தார்கள். ஆல்ஃபிரட் நோபலும் அந்த ஆராய்ச்சி செய்தார். அதன் விளைவாக டைனமைட் என்னும் ஒரு பொருளை கண்டுபிடித்தார். நைட்ரோகிளிசரினோடு வேறு சில பொருட்களை சேர்த்து இந்த டைனமைட்டை உருவாக்கினார். இது தானாக வெடிக்காது. இந்த டைனமைட் அதிகமாக வியாபாரமாகியது. சுரங்கங்கள் தோண்டுவதற்கு, சாலைகள் அமைப்பதற்கு, பாறைகளை உடைப்பதற்கு இந்த டைனமைட்டை பயன்படுத்தினார்கள். அதனால் இவருக்கு பணம் அதிகமாக குவிந்தது. போஃபார்ஸ் எனும் நிறுவனத்தை பற்றி இந்தியாவில் உள்ள அநேகருக்கு தெரியும். இந்த போஃபார்ஸ் நிறுவனத்தை துவக்கினவர் ஆல்ஃபிரட் நோபல் தான். முதலில் அந்த தொழிற்சாலையில் இரும்பு தயாரித்தார்கள், பின்னர் பீரங்கி செய்தார்கள். பாதைகள் அமைப்பதற்காக இவர் கண்டுபிடித்த அதே வெடிமருந்து பீரங்கிகளிலே குண்டுகளிலும் பயன்படுத்தப்பட்டது. நன்மைக்காக செய்யப்பட்ட ஒரு பொருள் தீமைக்காகவும் பயன்பட்டது. மனிதன் பாவியாக இருக்கிறதுனால நல்லதையும் கூட தீயதாக மாற்றக்கூடிய தன்மை உடையவனாக அவன் இருக்கிறான். தேவன் நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்தியவற்றை கூட பாவமானது நமக்கு தீமையானதாக மாற்றிவிடுகிறது. எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1888 இவருடைய சகோதரர் லட்விக் மரணமடைந்தார். ஒரு செய்தி நிறுவனம் தவறாக ஆல்ஃபிரட் நோபல் இறந்ததாக கருதி அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பை போட்டிருந்தார்கள். அந்த வாழ்க்கை குறிப்புக்கு தலைப்பாக மரண வியாபாரி மரித்து போனார் என்று எழுதியிருந்தார்கள். அதை வாசித்த ஆல்ஃபிரட் நோபல் அதிர்ச்சி அடைந்தார். தன்னை இந்த மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். தன்னை ஒரு மரண வியாபாரியாக பார்க்கிறார்கள் என்கிற எண்ணம் அவரை மிகவும் வருத்தியது. அவரிடத்தில் ஏராளமான சொத்து இருந்தது. மரிப்பதற்கு முன்னராக ஓர் உயில் எழுதினார். தன்னுடைய சொத்தின் பெரும்பகுதியை அந்த உயிலை நிர்வகிப்பவர்களுக்கு அவர் எழுதி வைத்தார். அந்த உயிலின்படி 5 துறைகளில் சிறந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசளிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதைத்தான் இப்போது நாம் நோபல் பரிசு என்று அழைக்கிறோம். ஆல்ஃபிரட் நோபலின் கண்டுபிடிப்பு நல்லதாக இருந்தாலும் அதையும் தீமைக்கு ஏதுவாக பயன்படுத்துவதற்கு முடிந்தது. பாவம் இருக்கும் வரை நல்லவை கூட தீயவையாக மாற முடியும். நமக்கு உண்மையான இளைப்பாறுதல் வேண்டுமென்றால் தேவனோடு நாம் இருக்கும்போது மாத்திரமே அது நடைபெறும். தேவனை விட்டு நாம் விலகி இருந்தோம் என்றால் நல்லவி கூட நம்மிலே தீயவையாக வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரவிருக்கிற இளைப்பாறுதலை குறித்து நாம் பார்ப்போமே. பொதுவாக உலகம் வளர்ந்து கொண்டே போகிறது என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு மாயை என்பதை நாம் உணர்வது இல்லை. அது மேல் நோக்கி வளர்கிறதா கீழ் நோக்கி உருளுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். 2 கொரோனா தொற்றினாலே நாம் பாதிக்கப்பட்டு வருகிறோம். இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை ஐயோ பாவம் என்று பார்த்து பரிதபித்து
உதவி செய்வதற்கு பதிலாக உலகத்தார் அதை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். தடுப்பூசி மருந்தை அதிக விலைக்கு விற்க அனுமதிக்கிற அரசுகள் இருக்கின்றன. பிறர் வேதனையை மூலதனமாக வைத்து கொள்ளையடித்த சுகாதார வியாபாரிகள் இருக்கிறார்கள். அவர்களை மருத்துவர்கள் என்று அழைக்கிறோம். பிணந்தினி கழுகுகளை விட மோசமானவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை விற்கிறவர்களும் இருக்கிறார்கள். சத்தியம் சொல்வதை ஆதாய தொழிலாக பார்த்து அதன் மூலமாக சம்பாதிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற போட்டி வேறு. நாங்கள் நல்லதை செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்களே தீயவற்றை பரப்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆம், நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாக பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். நம்முடைய சீரத்தில் பேசிய போது இயேசு சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இவைகளெல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொன்னார். எதற்காக யுத்தம்? நம்முடைய உடலிலே செயல்படுகிற இச்சைகள் அல்லவா இந்த யுத்தங்களை உருவாக்குகின்றன. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நடைபெறுகிற இந்த இச்சைகளினாலே, போர் செய்கிற இச்சைகளினாலே உலகம் முழுவதும் கூட யுத்தத்திற்குள் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆம், யுத்தங்கள் மாத்திரமல்ல, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். 2 ஆண்டுகளாக கொள்ளை நோயின் கொடூரத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதாகமம் சொல்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னார். இவையெல்லாம் எதன் விளைவு? அன்பு இல்லாததின் விளைவு என்பதை இயேசு சரியாக கணித்திருக்கிறார். யுத்தங்களாக இருந்தாலும் சரி, பஞ்சங்களாக இருந்தாலும் சரி, கொள்ளை நோய்களாக இருந்தாலும் சரி, பூமி அதிர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லாமை ஒரு முக்கியமான காரணமாக இவை அனைத்திலுமே இருக்கின்றன. பூமி அதிர்ச்சி கூட அன்பு இல்லாமையால் நடப்பது தான். ஒரு பகுதியின் நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகளாக இருந்தால்தான் நல்ல மழை பெய்யும், அந்த பகுதி செழிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் 21.67% தான் காடுகள் இருக்கின்றன. மீதி காடுகளை நாம் அழித்து விட்டோம். உலகமெங்கும் இதுபோல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுயநலம், சுயநலம், சுயநலம் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அன்பு என்பது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் காட்டுவது மாத்திரமல்ல, தேவன் மேல் நாம் அன்பாக இருக்க வேண்டும், தேவன் படைத்த படைப்புகள் மேல் நாம் அன்பாக இருக்க வேண்டும், தேவையின்றி அவற்றை அழிப்பதை நாம் நிறுத்த வேண்டும். இவையெல்லாம் இல்லாததினால இந்த உலகம் மிகவும் மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. போர், அரசியல் குழப்பங்கள், இயற்கை பேரழிவுகள் போன்றவை நம்ம பீதியை உண்டாக்கலாம். இந்த உலகத்திற்கு அப்பால் நமக்கு நம்பிக்கையான ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று வேதாகம் சொல்கிறது. நாம் நினைப்பது போல நாம் வளர்ந்து கொண்டு தான் வருகிறோமா? தேவனுடைய கணிப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுத்தார். சொப்பனத்தில் ஒரு சிலையை காண்பித்தார். சிலையின் தலை பொன் என்று சொல்லப்படுகிறது. அது நேபுகாத்நேச்சார் காலத்து அரசாங்கம் என்றும் விளக்கம் சொல்லப்பட்டது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளி என்று சொல்லப்பட்டது. அது நேபுகாத்நேச்சார் அரசாங்கத்திற்கு அடுத்து வந்த மேதிய பெர்சியா. அடுத்தது வெண்கலம், கிரேக்க அரசு. அது அடுத்து இரும்பு, ரோம அரசு. கடைசியாக நாம் வாழ்கிற காலம் களிமண். நம்முடைய காலத்தை களிமண்ணும் இரும்பும் கலந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாத காலம் என்று ஆண்டவர் கணித்துள்ளார். பொன் என்பது மன்னராட்சியை சுட்டிக்காட்டுகிறது. மேதிய பெர்சியா அமைச்சர்கள் கையில் இருந்தது. கிரேக்க ராஜ்யம் இராணுவத்தின் கையில் இருந்தது. ரோம் பிரபுக்கள் கையில் இருந்தது. ஆனால் களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக சொல்லப்படுகிற இந்த காலம் மக்களின் கையில் இருக்கிறது. மக்களாட்சி சிறந்தது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதாகமம் மக்களாட்சியை களிமண் என்று அழைக்கிறது. இந்த காலத்தில் கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல்
வந்து இந்த சிலையை தாக்கி எல்லாவற்றையும் அழித்து அந்த கல் ஒரு பெரிய கண்மலையாகி பெரிய பர்வதமாகி நிற்கும் என்று ஆண்டவர் நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல் வேறொன்றுமல்ல, அது தேவனுடைய ராஜ்யம். மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, அமைச்சராட்சியாக இருந்தாலும் சரி, இராணுவ ஆட்சியாக இருந்தாலும் சரி, பிரபுக்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, மக்களாட்சியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் நிலையான இளைப்பாறுதலை நமக்கு தர முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதலை, நிலையான இளைப்பாறுதலை தர முடியும். அந்த இளைப்பாறுதலை அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுவதற்கு அனுமதிப்பதன் மூலமாக நாம் இன்றைக்கே பெறலாம். இந்த ஆட்சிகளெல்லாம் ஒழித்துவிட்டு அவர் ராஜ்யத்தை ஸ்தாபித்த பிறகுதான் அந்த அமைதியை நாம் பெற முடியும் என்று அல்ல, இப்போதே நாம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் வேதாகமம் சொல்கிற நற்செய்தி. தேவனுடைய நேரடி ஆட்சியில்தான் நிலையான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இந்த இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். நாம் சீக்கிரமாக அந்த நிலையான இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறோம் என்பதை பூமியில் நடக்கிற சம்பவங்கள் தெளிவாக காட்டுகின்றன. நோவாவுடைய காலத்தில் இந்த உலகம் ஒரு முறை வெள்ளத்தால் அழிக்கப்பட்டது. இதற்காக அவர்கள் இந்த உலகத்தை மனதில் வைத்தே வாழ்ந்தார்கள். தேவனை அவர்கள் மனதில் வைக்கவே இல்லை. அவர்களுக்கு மனதெல்லாம் சாப்பிடுவதும் குடிப்பதும் திருமணம் செய்வதும் என்று இந்த உலகத்து காரியங்கள் தான் நிறைந்திருந்தன. நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் நோவா சொன்னதை அவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அதுபோல மனுஷகுமாரருடைய நாட்களும் இருக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது. இன்றைக்கும் கூட தேவனை பற்றி கவலைப்படுகிறவர்கள் மிகவும் மிகவும் சொற்பந்தான். தேவனை பற்றி பேசுகிறவர்கள் கூட தேவனை பற்றி கவலைப்படுவதில்லை என்பதுதான் மிகவும் வேதனையான ஓர் அனுபவமாக இருக்கிறது. நோவா காலத்தில் நோவா நீதியை பிரசங்கித்த போதிலும் நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே பாதுகாக்கப்பட்டது, மற்றவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் பூமியிலே அக்கிரமம் மிகவும் பெருகிவிட்டது. அவன் யோசிப்பதெல்லாம் அந்த யோசனையின் தோற்றமும் கூட பொல்லாதானதாக இருந்தது என்று வேதாகமம் சொல்கிறது. நோவா காலத்தைப் போல பூமியில் அக்கிரமம் பெருகும்போது இயேசு வருவார். அதன் பிறகு நிலையான இளைப்பாறுதலை அவருடைய பிள்ளைகள் பெறுவார்கள். இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சுபாவமான அன்பு மக்கள் மனதில் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் நலத்தை பற்றி மாத்திரமே யோசிக்கிறவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். இந்நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் இயேசுவை நாடி சென்று அவரை பற்றி பிடித்து அவர் நம்மில் வாழ வேண்டும் என்று நாம் அவரை அழைக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. லோத்துடைய காலத்தில் சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது. சோதோம் குமாரா அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அந்த ஊரை அழிப்பதற்கு முன்னராக ஆபிரகாமோடு தேவன் பேசுகிறார். தான் செய்யப்போவதை ஆபிரகாமுக்கு மறைக்காமல் தேவன் சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் தன் அண்ணன் மகனாகிய லோத்துடைய குடும்பத்தை யோசிக்கிறார். நல்லவர்களை சேர்த்து நீர் அழிக்கக்கூடாதே என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். ஆண்டவரும் நான் அழிக்க மாட்டேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரும் 50 பேர் இருந்தால் அந்த ஊரை அழிக்காமல் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். 50 5-10 என்று குறைத்து கொண்டே வந்து கடைசியில் 10 நீதிமான்கள் இருந்தால் என்ன செய்வீர் என்று கேட்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தால் நான் சோதோம் குமாரை அழிக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். ஆனால் சோதோம் குமாராவில் ஒரு குடும்பம்தான் இருந்தது. அந்த ஒரு குடும்பத்திலும் கூட எல்லோரும் நீதிமான்களாக இல்லை. எனவே அந்த குடும்பத்தை மாத்திரம் அவர் வெளியே கொண்டு வந்து விட்டு சோதோம் குமாராவை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைக்கு தான் இந்த பூமி சென்று கொண்டிருக்கிறது. லோத்துடைய நாட்கள் இருந்தது போல இப்போது நடக்கிறது. ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். எல்லாவற்றையும் எல்லா நாட்களிலும் செய்வது போல அந்த அழிவின் நாளிலும் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவனை பற்றிய உணர்வு கொஞ்சமும் கூட இல்லாமல் போய்விட்டது. இருந்திருந்தால்
லோத்துவிடத்திற்கு தூதர்களை அனுப்பிய ஆண்டவர் அவர்களுக்கும் தூதர்கள் மூலமாக எச்சரிப்பு கொடுத்திருப்பார். இங்கே நடக்கிற அக்கிரம கிரியைகளை எல்லாம் பார்த்து நீதிமானாகிய லோத்து வாதிக்கப்பட்டார். அந்த நீதிமானை அவர் ரட்சித்தார் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். லோத்துவை ரட்சித்தது போல உங்களையும் அவர் ரட்சிப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மனதிலே சமாதானத்தை தர வேண்டும். உங்களை சுற்றிலும் உலகத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் திருச்சபையிலும் நிலைமை மோசமானதாக இருந்தாலும் இவர்களை திருத்தவே முடியாது என்கிற சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து தம்முடைய பிள்ளைகளை ரட்சிப்பார் என்பதை லோத்து நோவா மக்களுடைய அனுபவங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லோத்துவை ரட்சித்தது போல நோவாவை ரட்சித்தது போல உங்களையும் ரட்சிப்பார். ஆனால் அந்த நாட்களில் உலகம் மிகவும் மிகவும் மோசமானதாக மாறிவிடும். உலகத்தை அழிப்பதற்காக இவர்களெல்லாம் மோசமானவர்களாக ஆண்டவர் மாற்றவில்லை. இவர்கள் எல்லோரும் மோசமானவர்களாக மாறிவிட்டதுனால தேவன் உலகத்தை அழிக்கப் போகிறார். லோத்து காலத்தைப் போல பூமியில் அக்கிரமம் பெருகும்போது இயேசு வருவார், நாம் நிலையான இளைப்பாறுதலை பெற முடியும். ஆனாலும் தேவனை தேடுகிற மக்களுக்கும் கூட இன்னொரு ஆபத்து வரப்போவதாக பயந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தானியேல் 12:1 ஒரு ஆபத்தை பற்றி வேதாகமம் பேசுகிறது. ஆம், ஒரு ஆபத்து வரப்போகிறது, உபத்திரம் வரப்போகிறது என்று நாம் நடிக்க கொண்டே இருக்கிறோம். இந்த உபத்திரவத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறத ஆபத்து காலம் பற்றி தானியேல் சொல்கிறார். தானியேல் 12:1 இதை வாசிக்கிறோம். 2 முந்தைய அந்த நிகழ்வுக்கு நாம் ஆயத்தமாகும்படி இயேசு விரும்புகிறார் என்று நம்முடைய பாடப்புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உபத்திரவத்தை பற்றி நாம் யோசிப்பதற்கு முன்பாக மத்தேயு 24:21 நாம் வாசிக்க வேண்டும். உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும், அதாவது இயேசுவானுடைய காலம் வரைக்கும் நடந்திராத ஒரு உபத்திரவம் வரப்போகிறது, இனிமேலும் சம்பவியாததுமான இந்த உபத்திரவத்திற்கு பிறகு அதுபோன்ற ஒரு உபத்திரவம் வரப்போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மத்தேயு 24:21 சொல்லப்படுகிற உபத்திரவ காலம் எது தெரியுமா? இதை குறித்து நாம் தானியேல் 7 வெளிப்படுத்தல் 12:13 வாசிக்கிறோம். இந்த உபத்திரவம் கிபி 538 முதல் கிபி 1798 நிகழ்ந்ததாகும். இந்த உபத்திரவம் இதற்கு முன்னராக, அதாவது இந்த சம்பவத்திற்கு முன்னராக இதுபோன்ற உபத்திரவம் இந்த பூமியில் வந்தது இல்லை. அது மாத்திரமல்ல, இதுபோன்ற உபத்திரவம் இனிமேலும் வராது. இதை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். இந்த உபத்திரவம் இந்த காலத்திற்கு முன்பு இருந்ததில்லை, இந்த காலத்திற்கு பின்பு இருக்கப் போவதும் இல்லை. அப்படியானால் இந்த 1260 உபத்திரவம் போன்ற ஒரு உபத்திரவத்தை தேவனுடைய பிள்ளைகள் இனி சந்திக்கப் போவது இல்லை. சரி, தானியேல் 12:1 வருவோம். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். மத்தேயு 24:21 என்ன பார்த்தோமோ அதே வார்த்தைகள் இங்கேயும் இருக்கின்றன. உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது என்று இயேசு சொன்னார். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் என்று தானியேல் 12:1 வாசிக்கிறோம். மத்தேயு 24 இதுபோன்ற உபத்திரம் இனிமேல் சம்பவிக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தானியேல் 12:1 அதுபோன்ற ஒரு உபத்திரம் வருவதாக சொல்லியிருக்கிறது. வேதாகமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக பேசுகிறதா? இந்த இரண்டும் ஒரே உபத்திரவமா? நிச்சயமாக இல்லை. அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தானியேல் 12:1 உலகத்தின் முடிவு நாட்களில் நடக்கிற ஒரு உபத்திரவம். அப்படியானால் இது என்ன உபத்திரவமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவமா? தானியேல் 12:1 நன்றாக கவனித்து பார்த்தால் இன்னொரு கருத்து அங்கே சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அக்காலத்தில் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தானியேல் 12:1 சொல்கிற உபத்திரவமானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவம் இல்லை. அது 7 இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. எனவே இந்த உபத்திரவத்தை குறித்து பேசி நாம் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரவம் ஒன்று வரும், உலகம் அந்த உபத்திரவத்தை சந்திக்கும்,
ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்பது தான் வேதாகமம் சொல்லுகிற முக்கியமான கருத்து. இது ஒரு நற்செய்தி. புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்களுக்கு நிலையான இளைப்பாறுதல் கிடைக்கும். எனவே உங்களுடைய பெயர் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நீங்கள் கவலைப்படுங்கள். கடைசி காலத்தில் இந்த இளைப்பாறுதலை நமக்கு தருவதற்காக விசேஷித்த மூன்று தூதுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை முத்தூது என்று நாம் அழைக்கிறோம். வெளிப்படுத்தல் 14:6 13 வரை இந்த மூன்று தூதுகளை பற்றி செய்திகளை நாம் பார்க்கிறோம். முதலாவது தூது ஒப்புரவாகுதலால் கிடைக்கக்கூடிய இளைப்பாறுதலை பற்றி பேசுகிறது. பிரபஞ்சம் முழுவதும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவு ஆனால்தான் அனைவருக்கும் நிலையான இளைப்பாறுதல் கிடைக்கும். எனவே இந்த மூன்று தூதுகளும் எவ்வாறு இந்த இளைப்பாறுதலை குறித்து பேசுகின்றன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இதற்கு முந்தைய பாடம் ஒன்றில் 101 பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்று நாம் பார்த்தோம். அது தேவனிடம் திரும்பி செல்வதை சுட்டிக்காட்டுகிறது. ரோமர் 5:11 சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒப்புரவாகுதல் பற்றியும் நாம் அந்த பாடத்தை படிக்கும்போது படித்தோம். பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மகா பாவ நிவாரண நாளாகிய நியாய விசாரணையின் போது என்ன நடக்கிறது? இந்த ஒப்புரவு ஆகுதல் நிகழ்கிறது. இந்த ஒப்புரவு ஆன ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நமக்கு முதல் தூது சொல்கிறது. மகா பாவ நிவாரண நாளாகிய 7:10 அன்று பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவான். அங்கே தேவனுடைய பிரசன்னம் ஷெகைனா என்கிற ஒளியின் மூலமாக வெளிப்படும். அந்த ஒளியானது அங்கே இருந்த 2 கேருபுகளுக்கு இடையாக இருந்து வரும். அந்த 2 கேருபுகளும் பரலோக ஜீவிகளை சுட்டிக்காட்டுகிறார்கள். பிரதான ஆசாரியன் அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக நின்று தொழுகை செய்வான். பிரதான ஆசாரியன் என்பது பூமியின் மனிதர்களை சுட்டிக்காட்டுகிற ஓர் உருவகம். இந்த இடத்துல தேவனும் தூதர்களும் மனிதர்களும் ஒன்றிணைகிறார்கள். இது பாவ நிவாரண நாளில் நடப்பதினால இந்த சம்பவமானது தூதர்களும் மனிதர்களும் தேவனும் ஒப்புரவு ஆவதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த விசாரணையின் நோக்கமே தூதர்கள் நம்மோடு ஒப்புரவு ஆவது தான். இதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளும்போது நாம் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். விசாரணை பற்றி பேசுகிற நம்மில் அநேகர் எத்தனை பேரை நாம் பகைத்து கொண்டிருக்கிறோம். அந்த பகைமையை உள்ளத்தில் வைத்து கொண்டு நாம் இந்த விசாரணை பற்றி பேசுவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? வெளிப்படுத்தல் 10:6 வரை வாசிக்கிறோம். இனி காலம் செல்லாது, 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காணம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இனி காலம் செல்லாது, 7 தூதன் எக்காணம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். 7 தூதனுடைய எக்காலம் 1844 அக்டோபர் 22 ஊதப்பட்டது. இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:9-10 இந்த காலத்தை பற்றியும் இரகசியத்தை பற்றியும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவ ரகசியம் என்னது? பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும். தேவ தூதர்களும் மனிதர்களும் ஒரு குடும்பமாக கூட்டப்பட வேண்டும். இதற்காக நடப்பதுதான் நியாய விசாரணை. மற்றபடி யார் பரலோகத்திற்கு போவார்கள், யார் நரகத்திற்கு போவார்கள் என்பது தேவனுக்கு தெரியாத ஒன்று இல்லை. புத்தகங்களை திறந்து விசாரித்து தான் அவர் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை தேவனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் தேவ தூஷணம் பேசுகிறீர்கள். தேவனை ஒரு மனிதனாக பார்க்கிறீர்கள். தேவனை நாம் தேவனாக பார்ப்பதற்கு பழக வேண்டும். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அப்படியானால் எதற்காக விசாரணை வைத்திருக்கிறார்?
தேவன் செய்வதெல்லாம் நியாயம் என்பதை தேவதூதர்கள் புரிந்து கொள்வதற்கும், நம்மை ஆண்டவர் மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு போக தீர்மானித்திருக்கிறார் என்றார், அது சரியான தீர்மானம் என்பதை தூதர்கள் புரிந்து கொண்டு நம்மோடு அவர்கள் ஒப்புரவு ஆக வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணையை வைத்திருக்கிறார். இந்த விசாரணையின் தன்மையை புரிந்து கொண்ட ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். தேவனுக்கு பயப்படுதல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை சங்கீதம் 134 சொல்கிறது, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவன் நம்மை மன்னிக்கிறதுனாலே பயப்படுவார்கள். அது அன்பினால் விளைகிற ஒரு பயம். நமக்கு தீமை வந்துவிடும் என்பது அல்ல, நம்மை நேசிக்கிற தேவனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதற்காக பயப்படுகிற பயம். அந்த பயம் இருக்கும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களோடு ஒப்புரவான நிலையிலே வாழ்வோம், தேவனுக்கு மகிமை செலுத்துவார்கள். தாங்கள் செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் தேவன் நம்மில் வாழ்வதினால் உண்டானவை என்று அவர்கள் பேசுவார்கள். நான் செய்துவிட்டேன் என்று அவர்கள் பேசுவதில்லை. தேவனுக்கு இதன் மூலமாக நாம் மகிமையை செலுத்த முடிகிறது. சிருஷ்டிகரை தொழுவார்கள். தொழுதல் என்பது பணிவு. இந்த தேவனை அவர்கள் பணிந்து கொள்வார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்பது போல அல்ல, தங்களை படைத்த தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட தன்மை இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு மனதில் இளைப்பாறுதல் உண்டாகிறது. எபேசியர் 2:8 பவுல் சொல்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, நான் அல்ல, அவரே இதை செய்கிறார் என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போது மற்றவர்களை நேசிப்பது நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. தேவனோட ஒப்புரவு ஆகாத ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை 2 தூது சொல்கிறது. பாபிலோன் விழுந்தது. ஆம், ஆரம்பத்தில் கட்டின பாபிலோனாக இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சார் காலத்தில் கட்டின பாபிலோனாக இருந்தாலும் சரி, நான் என்பது தானே அங்கே மிகவும் முக்கியமானதாக இருந்தது. நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று ஆதியாகமம் 11:4 வாசிக்கிறோம். என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் சொன்னதாக தானியேல் 4:30 நாம் வாசிக்கிறோம். நான் செய்தேன் என்பதுதான் மகாபாபிலோனின் தன்மையாக இருந்தது. இன்றைக்கு தேவனை தேடுகிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட நான் செய்தேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா. நான் என்று சொல்லும்போது நம்மை முக்கியப்படுத்துகிற தன்மை வளர்கிறது. நம்மை மற்றவர்கள் முக்கியப்படுத்தவில்லை என்றால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, மிகுந்த வேதனைப்படுவோம். இந்த நிலை தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததினால் வருகிற நிலையாகும். அது என்ன நிலைக்கு நம்மை கொண்டு போக முடியும் என்பதை 2 சொல்கிறது. வேசித்தனம், உக்கிரம், மது என்ற 3 வார்த்தைகளை அங்கே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆம், வேசித்தனம் என்பது தன் கணவனை விட்டுவிட்டு வேறே ஆட்கள் பின்னாலே போவதாகும். தேவனை விட்டுவிட்டு வேறே பொருட்கள், ஆட்கள் ஆகியவற்றை தேடி நாம் செல்கிற நிலையை வேசித்தனம் என்று வேதாகம் சொல்கிறது. உக்கிரம் என்பது கோபம். தேவனை விட்டு நாம் விலகிச் செல்ல ஆரம்பிக்கும் போது தேவன் செய்கிற செயல்கள் நமக்கு கோபத்தை உண்டாக்குகிற செயல்களாக இருக்கின்றன. கடைசியில் மது குடித்த நிலைக்கு வந்து விடுகிறோம், உணர்ச்சியற்ற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இவையெல்லாம் தேவனை விட்டு நாம் விலகுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளாகும். இந்த தீமையானது நம்மை மாத்திரமல்ல பிறரையும் பாதிக்கக்கூடிய தீமைகளாக இருக்கின்றன. நம்மாலே மற்றவர்களை நேசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் என்று நினைக்கும்போது, ரட்சிப்பை பற்றி யோசிக்கும் போதும் கூட நான் என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதனால்தான் பவுல் எபேசியரில் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல என்று சொல்கிறார். இதை நாம் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்கும், யாருக்கு இந்த இளைப்பாறுதல் கிடைக்காது என்பதை 3 தூது நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்,
வரும்போது அநேகர் உயிரோடு எழும்பப் போகிறார்கள். அவர்களுக்கு இந்த நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கும். உயிரோடு எழும்பாமல் அழியப் போகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. யார் உயிரோடு எழும்புவார்கள், யார் எழும்ப மாட்டார்கள் என்பதை இந்த மூன்றாம் தூதிலே நாம் பார்க்கிறோம். மிருகத்தை வணங்கி, அதன் சொரூபத்தை வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வறுக்கப்பட்டவருடைய உக்கிரமாகிய மதுவை குடிப்பான். மிருகத்தை வணங்குவார்கள், சொரூபத்தை வணங்குவார்கள், முத்திரையை தரித்து கொள்வார்கள். முதலாம் தூது சிருஷ்டிகரை வணங்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இங்கே சிருஷ்டிப்புகளை வணங்குகிற தன்மையானது காணப்படுகிறது. இரண்டாம் தூதில் வேசித்தனம், உக்கிரம், மது என்று சொல்லப்பட்டதல்லவா, அந்த தன்மை இங்கே மூன்றாம் தூதிலும் கொடுக்கப்படுகிறது. உக்கிரம், மது என்பது இங்கே தேவனுடைய கோபத்தை சுட்டிக்காட்டுகிறது. இவர்கள் ஏற்கனவே தேவனை விட்டு விலகி சென்றதினாலே தேவன் அவர்களை விட்டு விலகி சென்று விடுவார். அப்போது அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது என்று வெளிப்படுத்தல் 14:11 சொல்கிறது. அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இழைப்பாறுதல் இராது. வெளிப்படுத்தல் 14:11. இரவும் பகலும் என்று சொல்வதனால இது முடிவில்லாமல் நித்தியம் நித்தியமாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழிவு சீக்கிரமாக நடைபெறப் போகிற ஒரு அழிவு தான். ஆனால் இந்த அழிவு அவருக்கு 1000 வருஷமாக தெரிகிறது. ஏனென்றால் அவருக்கு பிடிக்காத ஒன்று நிகழ்கிறது. பாவிகள் அழிக்கப்படுவதும் அவருக்கு பிரியமில்லாத ஒன்று தான். எனவே அந்த காட்சியை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார், இரவும் பகலும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது ஒரு நாளாக இருந்தாலும் கூட 1000 வருஷம் போல அவருடைய பார்வையில் இருக்கிறது. வேதாகமம் சொல்கிற இந்த வார்த்தையை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். பாவிகள் அழிக்கப்படுகிற ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல தெரிகிறது. என இரவும் பகலும் இழைப்பாறுதல் இல்லை என்று அவர்களை பற்றி பேசும்போது சொல்கிறார். ஆனால் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்கள், இயேசுவின் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்கள், பொறுமையாக உள்ளவர்கள், அவர்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று இதே மூன்றாம் தூது சொல்கிறது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பாறுவார்கள். ஆம், தேவனுடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும் நாம் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த அன்பு காட்ட முடியாமல் பாவத்திலே நாம் திகைத்து நின்றால் இயேசுவின் விசுவாசம் அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மிலே செயல்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. இதெல்லாம் செய்த மாத்திரத்தில் எல்லாம் உடனடியாக நடந்துவிடும் என்று நாம் நினைத்தோம் என்றால் அப்படி நடக்காமல் காலம் தள்ளி செல்கிறது. அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை நம்புகிறவர்கள் இந்த பொறுமையை காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த தன்மைகள் நம்மிலே வெளிப்படுகின்றனவா என்பதை யோசித்து பாருங்கள். ஆம், இந்த தன்மைகள் நம்மில் வெளிப்பட்டது என்றால் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம். ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட்டதற்காக நாம் இந்த நற்கிரியைகளை செய்வோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற பேசியர் 2:10 நாம் வாசிக்கிறோம். ஆம், நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய நோக்கம் நற்கிரியைகளை செய்வதாக இருக்கிறது என்றால் இப்பொழுதே நம் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள் நம்மை சுற்றி வந்தாலும் நாம் இழைப்பாறுதலை தர முடியும். அதைத்தான் நாம் முக்கியமாக இப்போது கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுற்றிலும் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருந்தாலும் யோவானோடு இயேசு இருந்தார். இந்த யோவானுக்கு என்ன ஒரு அருமையான காட்சி காட்டப்பட்டது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோவானுக்கு அநேக போராட்டங்கள் இருந்தன. வெளிப்படுத்தல் 1:9 அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம் எனக்கு வந்தது, உங்களுக்கும் இருக்கிறது, அதுபோல நானும் உபத்திரவப்படுகிறேன். இந்த உபத்திரவத்து நிமித்தமாக பத்மம் என்னும் தீவில் இருந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். கிபி 81-96 டமிஷன் என்கிற பேரரசர்
ரோமை அரசாண்டு வந்தார். தீத்தராயன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருடைய தம்பிதான் இவர். தீத்தராயனுக்கு ஆண் வாரிசு இல்லாததுனாலே தீத்தராயனுக்கு பிறகு அவருடைய தம்பியாகிய டமிஷன் ரோமின் பேரரசராக ஆகிறார். இவருடைய காலத்தில் இவர் கிறிஸ்தவர்களுக்கு அதிக உபத்திரவம் கொடுத்தார். ஏனென்றால் இவர் தன்னை கடவுளாக மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கிறிஸ்தவர்கள் அதற்கு மறுத்ததினால கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான உபத்திரவங்களை இவர் கொடுத்து வந்தார். ஆப்பிரிக்க இறையியலார் தெர்த்துலியன் என்பவர் யோவானை பற்றி ஒரு தகவல் நமக்கு வைத்திருக்கிறார். டமிஷனுடைய காலத்தில் இவரை எண்ணெய் கொப்பரையில், கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் தூக்கி போட்டார்களாம். ஆனால் அந்த எண்ணெய் கொப்பரையில் யோவான் செத்து போகவில்லை, உயிரோடு இருந்தார். எனவே அதற்கு பிறகு அவரை தண்டனை கைதியாக பத்மதீவுக்கு கிபி 95 டமிஷன் அனுப்பியதாக சொல்கிறார்கள். தன்னை மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நடக்கப் போகிறது என்ன என்பதை அறிந்து கொள்வதிலும் அதுவன் அதிகமாக கவனம் செலுத்தினான். அவன் ஒரு நாணயம் வெளியிட்டிருக்கிறான். ஒரு பக்கம் அப்பல்லோ கடவுளும் இன்னொரு பக்கம் காகமும் இருப்பதாக நாணயம் ஒன்று வெளியிட்டிருக்கிறான். அப்பல்லோ என்கிற கடவுள் எதிர்காலத்தை பற்றி பேசுகிற கடவுள். காகம் எப்படி பறக்கிறது என்பதை வைத்து அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை கண்டுகொள்ளலாம் என்று சொல்வார்கள். அப்பல்லோவையும் காகத்தையும் இந்த அரசன் முக்கியப்படுத்தி வந்தான். ஆனால் அப்பல்லோ அல்ல, காகம் அல்ல, தேவனே எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். டமிஷன் கிபி 96 அவருடைய மனைவியின் உதவியினாலே சிலர் சதி செய்து கொலை செய்யப்படுகிறான். உன்னை குத்தி போடுகிறவனுக்கு முன்பாக நீ தேவன் அல்லவே, நீ மனுஷன்தானே என்று வேதாகமத்தில் ஒரு வசனம் வருகிறது. டமிஷனுக்கு அது மிகவும் பொருத்தமானது. இயேசுவான் அவர் மரித்தார் என்றால் அவர் தன்னைத்தானே ஒப்படைத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்தார். ஆனால் அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். டமிஷனோ அழிந்து போனான், அவன் சாம்பலாக்கப்பட்டான். அவன் இறந்த பிறகு அவனுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்த கட்டடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனுடைய பெயர்களை ரோம செனட் சபை நீக்கியது என்று வரலாறு சொல்கிறது. தன்னுடைய காலத்தில் அவன் போட்ட ஆட்டம்தான் என்ன, அவனுடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய நினைவு சின்னங்களை கூட முற்றிலுமாக தகர்த்தெறிந்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு வாழ்கிறவராக காணப்படுகிறார். அந்த இயேசுவை யோவான் தரிசித்தார். பத்மதீவில் மிகுந்த வேதனையோடு அவர் இருந்த அந்த வயதான காலத்தில் இயேசுவை பார்க்கும் பாக்கியத்தை அவர் பெற்றார். ஆம், நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மோடு இருப்பார் என்றால் நமக்கு இளைப்பாறுதல் இப்போதே இருக்கிறது. இயேசு அவருக்கு காட்சியளித்த போது யோவானிடத்தில் அவர் என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஆ, ஒன்றை நாம் யோசிக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் நேசிக்கிறவர்களை நாம் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வராது என்று நாம் சொல்லவே முடியாது. சில சமயங்களிலே அகாலமாக சிலர் மறுத்து விடுகிறார்கள், சிலர் வயதான காலத்திலே மறுத்து விடுகிறார்கள். எத்தனை வயது ஆனாலும் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவர் சாவதிலே நமக்கு பிரியம் இருக்காது. ஆனால் மரணம் என்பது கட்டாயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஐயோ, இவர்கள் மறிக்கப் போகிறார்களே, இவர்கள் மறித்து விட்டார்களே என்று யோசித்து கவலைப்படுவதற்கு பதிலாக மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடைய ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மரணத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவார் என்கிற உண்மை நமக்கு மனதில் இடைப்பாறுதலை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, மரணம் என்பது ஒரு தூக்கம் என்று தானே வேதாகமம் சொல்கிறது. இந்த தூக்கத்திலிருந்து நாம் எழும்ப போகிறோம் என்கிற உண்மை நமக்கு தெரிந்திருக்கும் என்றால் மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. பவுலுடைய அனுபவத்தை யோசித்து பாருங்கள். பாடுகள் பல பட்ட போதிலும் அவர் சந்தோஷமாக இருந்ததாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 11:23 அவர் பட்ட பாடுகளை குறித்து வேதாகமம் சொல்கிறது. அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 Corinthians 40:5 அடிபட்டேன், 3 மிலாறுகளால் அடிபட்டேன், 1 கல்லெறி உண்டேன், 3 கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன்,
இப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்த அவர் எழுதுகிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் அவருக்கு நன்மையாக நடக்கவில்லை, இப்படியெல்லாம் கஷ்டத்தைப்பட்டார். ஆனால் இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவரால் சொல்ல முடிந்தது. தன்னுடைய கஷ்டங்களை அவர் இன்னமும் தொடர்கிறார் பாருங்கள். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் நான் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட கஷ்டங்களெல்லாம் அனுபவித்தேன் அப்படியெல்லாம் சொல்லுகிற இந்த பவுல் தான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆம், சந்தோஷம் என்பது நமக்கு என்ன நிகழ்கிறது என்பதை வைத்து கிடைப்பது அல்ல, நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்பதை வைத்து கிடைப்பது தான். எல்லா பிரச்சனைகளும் நம்மை சூழ இருந்தாலும், நாம் விரும்பாத அநேக சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருந்தாலும், கர்த்தருக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலையப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து பவுல் எழுதுகிறார். எப்போது சந்தோஷமாகும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்து விட்டோம் என்றார், நாம் இழைப்பாறுதலை பெற்றவர்களாக இருக்கலாமா? ஆம், அப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று பவுல் உறுதிபட சொல்கிறார். எந்த கஷ்டத்தையும் படாமல் அவர் இப்படி பேசவில்லை, அநேக கஷ்டங்களை அனுபவித்த அவர் இப்படி வார்த்தைகளை சொல்கிறார். பிலிப்பியில் அவரை அடித்து சிறைச்சாலைக்குள் போட்டபோது சந்தோஷமாக பாட்டு பாடியவர் தானே, என்ன ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் வந்தேன், இப்படிப்பட்ட கஷ்டங்களை எனக்கு அனுபவித்து விட்டீரே என்றெல்லாம் அவர் அழுது கொண்டு இருக்கவில்லை. அதற்கு பதிலாக தேவனை துதித்து பாடினார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கையில் அவர் விட்டிருந்தார். இளைப்பாறுதலுக்கு மிகவும் மிகவும் அவசியமானது அதுதான். இந்த பாடத்தின் ஆசிரியர் பதிப்பு புத்தகத்தில் ஒரு சம்பவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு 8 வயது சிறுவன், ஒரு அரிதான இரத்த நோய் அவனுக்கு வந்திருக்கிறது. மருத்துவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, தேவன்தான் குணமாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அற்புதமான ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக விசுவாசிகள் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பலன் இல்லை, உடல் பலவீனப்பட்டு கொண்டே போனது. அவன் மரண படுக்கையில் இருக்கும்போது அவனுடைய அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து அநேக பாடல்களை அவனுக்கு பாடிக்கொண்டே இருந்தான். அம்மாவுடைய கையை அவன் பிடித்திருந்தான், மகனுடைய கையை அம்மா பிடித்திருந்தாள். இதே சூழ்நிலையில் அவன் சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, அவன் மறுத்து போனான். ஜபத்திற்கு பலன் இல்லை. ஆம், நாம் கேட்கும் போதெல்லாம் நாம் கேட்கிற பரமாக தேவன் செய்வது இல்லை என்பதற்காக தேவன் மேல் பல சமயங்களில் நாம் கோபப்பட்டு விடுகிறோம். ஆம், அதுதான் வேசித்தனம், உக்கிரம், மது என்று அழைக்கப்படுகிறது. கோபப்படுகிற நாம் முற்றிலுமாக தேவனை விட்டே விலகி சென்று விடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும், சிலுவையை பார்க்க வேண்டும். அந்த அம்மா சொன்னார்கள், எனக்கு மனது வலிக்கிறது, என்னுடைய பிள்ளை இறந்து போனது எனக்கு மனது வலிக்கிறது, ஆனால் எல்லா புத்திக்கும் மேலே தேவ சமாதானமும் மனதில் உள்ளது என்று சொன்னார். அவரோடு பேசிக்கொண்டிருந்த சகோதரர் அவர்களிடத்தில், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அம்மா சொன்ன பதில் இதுதான், நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பையும் அக்கறையையும் நினைத்தே பாரலாம். ஏன் என் மகன் இறந்து விட்டான் எனக்கு காரணம் சொல்ல முடியாது, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய அன்பை நான் நினைத்து பார்க்கும்போது, அவர் என்மேல் வைத்திருக்கிற அக்கறையை நான் நினைத்து பார்க்கும்போது, இதுவும் ஒரு நன்மைக்கு ஏதுவான செயல்தான் என்பதை புரிந்து கொண்டு அவரிலே நாம் இழைப்பாறுதலை பெறலாம். இது எல்லா புத்திக்கும் மேலே அதுதான் தேவ சமாதானம். நாம் யோசித்து பார்த்து கிடைக்கக்கூடிய சமாதானம் இல்லை இந்த சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை இன்றே நாம் பெறலாம். நிலையான இழைப்பாறுதல் இனி வரப்போகிறதாக இருந்தாலும் இன்றே அந்த இழைப்பாறுதலை நாம் பெறலாம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐசிரமுள்ள எங்கள் நல்லபிதாவே, கேட்கும் போதெல்லாம் செவி கொடுத்து பதிலளிக்கிற எங்கள்
நல்ல தேவனே, எங்களை இப்படி சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இப்போது உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் என்ன கேட்கிறார்களோ அதை தேவரீர் அறிந்தவராக இருக்கிறீர். அவர்களுக்கு எது தேவை என்பதையும் அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்து எங்களுக்கு மனதிலே சமாதானத்தை தந்துடல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.